மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதியில் உள்ள முருகப்பெருமானின் நான்காம் படை வீடான சுவாமிமலை கோயிலுக்கு மின்தூக்கி வசதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பேரவையிலே வைத்திருந்தேன். நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத அந்த கோரிக்கை நமது திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 17ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த மின்தூக்கிக்கான அடிக்கலை நாட்டியிருக்கிறார்கள். அதற்காக முருக பக்தர்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, எனது தொகுதியில் திருவலஞ்சோலியில் உள்ள வெள்ள விநாயகர் கோயில் என்ற பெரிய நாயகி அம்மன் உடனாய கபர்தீஸ்வரர் கோயிலுக்கு புதிய தேர் வடிவமைப்பதற்கும் சிதிலமடைந்திருக்கின்ற அந்த தேர் மண்டபத்தை சீரமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக வினவ விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறுபடை வீடுகள் கொண்ட முருகப்பெருமானின் நான்காம் படை வீடு சுவாமிமலை. இந்த சுவாமிமலையை பற்றி அவர் குறிப்பிட்டதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில் அறுபடை வீட்டிற்கு அவர் சேர்த்திருக்கின்ற பெருமையை ஒரே நிமிடத்தில் சொல்லி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். திருச்செந்தூர் திருக்கோயிலே 300 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகளை மேற்கொண்ட அரசு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரசு. பழனியிலே 2010ஆம் ஆண்டு வாழும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 58 ஏக்கர் நிலப்பரப்பு 50 கோடி செலவிலே கையகப்படுத்துவதற்கு பிறப்பிக்கப்பட்ட ஆணை செயல்வடிவம் தந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. இதுவும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே சுமார் 27 கோடி ரூபாய் செலவில் ரோப்கார் அறிவிக்க ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை தந்த ஆட்சி இந்த ஆட்சி. இதோடு மட்டுமல்ல, அறுபடை வீடுகளுக்கு ஒன்றாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு வயது முதிர்ந்த பக்தர்கள் இயக்கத்தை அறிந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்தின் வரலாற்றில் ஒரு புரட்சியாக இந்த அறுபடை வீடுகளுக்கு ஆண்டிற்கு 1000 பேர்களை 60 வயது கடந்தவர்கள், 70 வயதிற்குள்ளானவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்குண்டான நிதியையும் அரசின் சார்பிலேயே 1,58,00,000 ரூபாயை நிதியாக வழங்கி 1000 முருக பக்தர்கள் 200 பேர் முதல் கட்டமாக அந்த ஆன்மீக சுற்றுலா பயணத்தை முடித்திருக்கின்றார். தொடர்ந்து மார்ச் 7ஆம் தேதி 2வது கட்டமாக 200 பேர்களை அழைத்து செல்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி இந்த தமிழாட்சி மாண்புமிகு தமிழக முதல்வரின் ஆட்சி என்பதை தெரிவித்து, நம்முடைய உறுப்பினர் கோரிய அந்த வெள்ளை விநாயகர் திருக்கோயிலுக்கு தேர் கொட்டகை அமைப்பதற்கு 12,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. தேர் முழுமையாக புனரமைக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் வீதி உலா வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பி ஜி ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி, இன்றைக்கு ரத்தன சபையில் ஒன்றான திருவள்ளூரில் உள்ள திருவேலாங்காடு திருக்கோயில் கும்பாபிஷேக விழா, அதில் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சருக்கும் இந்த நேரில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீண்ட நாளாக கும்பாபிஷேகம் நடத்த வென்று பராமரிப்பு இல்லாமல் இந்த திருக்கோயிலை இன்றைக்கு பராமரித்து நேற்று ஆய்வு செய்வது போது அந்த அளவுக்கு அது சிறப்பான அந்த கோபுரத்தை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே அந்த மாந்தீஸ்வரர் பூஜை ஒன்று அங்கு வாரந்தோறும் நடைபெறும். அதற்கு பக்தர்கள் நிறைய பேர் வந்து அவர்களுடைய மாந்தி பூஜை செய்வார்கள். அது மூலமாக வாரம் 600,000 ரூபாய் கோயிலுக்கும் வருமானம் இருக்கு. அதனால் அதிலிருந்து அந்த இடம் நெருக்கடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 1,200 ரூபா கட்டுறவங்க கொஞ்சம் லாங் க்யூவில் இன்னும் உட்கார வேண்டியது இருக்குது. அதனால் பக்கத்தில் ஒரு மண்டபம் அந்த காலி இடத்துல அதற்கான சிறப்பு பூஜை பண்ணுறதுக்கு தனியாக மண்டபம் கட்ட அரசு முன்னோருமா என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர்
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் சொன்னது போல் இன்றைக்கு பஞ்சஸ்தலங்கள் என்று போற்றப்படுகின்ற 5 திருக்கோயில்களில் திருவலங்காடு சபையும் மிக பிரசித்தி பெற்ற கோயில். இன்றைக்கு எல்லா புகழும் இறைவனுக்கே என்பது போல் நடைபெறுகின்ற அனைத்து திருப்பணிகளுக்கும் குடமுழுக்குக்கும் காரணமான திராவிட மாடல் அரசை பக்தர்கள் அனைவரும் நெஞ்சார வாழ்த்துவது போல் இன்றைக்கு திருவலங்காடு தொகுதியைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் வாழ்த்தியதற்கு நன்றி. அவர் கோரிய அந்த மண்டபம் வெகு விரைவில் அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தால் இந்த ஆண்டே அந்த பணி எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவையிலே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில், அந்த கோயிலுடைய ராஜகோபுரம் அங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்கள் எங்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றி தருவாரா என தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு சிறிய விவரத்தோடு அவருடைய கேள்விக்கும் பதிலை தருகிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 35 திருக்கோயில்களில் ராஜகோபுரங்கள் 70 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் 6 திருக்கோயில்களில் சமயபுரம் உட்பட ராஜகோபுரங்கள் திருப்பணி குடமுழுக்கு நடந்து முடிந்திருக்கின்றன. உறுப்பினருடைய கோரிக்கை உடனடியாக இந்த ஆண்டே பரிசீலிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.